ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பம்கின் பை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னா, நான் இன்னைக்கு வந்து பம்கின் எடுத்திருக்கேன். நீங்க வந்து உள்ள வர ஸ்டஃபிங் தான் பம்கின் வச்சு வரும். சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பாதி அளவுக்கு பம்கின் கட் பண்ணி வச்சிருக்கேன். கார்ன்ஃபிளோர் எடுத்திருக்கேன், அப்புறம் சினமன் எடுத்திருக்கேன், அதாவது பட்டை. நம்ம இதை வந்து பவுடர் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் மில்க் எடுத்திருக்கேன், கீ எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வந்துட்டு பையோட பேஸ் வந்து பிஸ்கெட்ஸ் வச்சு பண்ண போறேன். நான் அதனால மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு இதை மைதானாலையும் இதே பேஸை வந்து பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் மில்க் மேட் எடுத்திருக்கேன், சால்ட் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு இப்ப பேன்ல வந்துட்டு வெறுமே பட்டை மட்டும் போட்டு லைட்டா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ண போறோம். சோ வந்துட்டு வெறுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்துட்டு நம்ம பம்ப்கின் வந்துட்டு வேக போட்டுடலாம். சோ வந்துட்டு ஒரு பேன்ல பம்ப்கினை வந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்து பால் ஊத்தி இதை வேக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பம்ப்கின் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ பால் ஊற்றிட்டோம். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சிம் பண்ணிட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். நம்ம இப்ப வந்துட்டு பம்ப்கின் வெந்துட்டு இருக்கிறது. அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம பிஸ்கெட்ஸ் வந்து லைட்டா பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். கீழே உள்ள பேஸை வந்து நம்ம அதுக்குள்ள ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நீங்க எந்த பிஸ்கெட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்துட்டு டைரக்டா மைதா மாவு யூஸ் பண்ணியும் இது பண்ணலாம். நீங்க வந்துட்டு மைதா மாவு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு பேக் பண்ணணும். இது வந்து சிம்பிள் மெத்தடா இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு டைம் சேவிங்கா இருக்கும். ஸோ அதனால நான் பிஸ்கெட்ஸ் வச்சு பண்றேன். நீங்க வந்துட்டு இதுல வந்து ஃபிளேவர் பிஸ்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது இன்னும் வந்துட்டு ஒரு ஃபிளேவர் ஏதாவது ஆட் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம பிஸ்கெட்ஸை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சினமன் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டைப்பொடி அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பம்ப்கின்லேயே ஆட் பண்ண போகிறோம். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்கெட் ஆட் பண்ணியிருக்கனால இதுலேயே ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம வந்து அதனால இதில் வந்து 1 ஸ்பூன் வந்துட்டு மில்க் மேட் ஆட் பண்ணால் போதும். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்ல வந்து லைட்டாக கீ போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம அடியில் வந்து நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு கீ போட்டு அதை லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பிஸ்கெட்ஸை போட போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து மில்க் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து இதை வந்து கொஞ்சம் திக்கான ஒரு டோ மாதிரி ஆக்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து ஃபுல் மில்க்கையும் ஊற்றிடாதீங்க. நம்ம வந்துட்டு இப்போ பிஸ்கெட்ஸை போட்டு நம்ம வந்து இந்த பிளேட்டில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பம்ப்கின் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ 2 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கோம். நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பம்ப்கினை வந்து இதில் போட்டுக்க போகிறோம். நம்ம வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பம்ப்கினை வந்து இதில் போட்டுக்கிட்டோம். இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த கீயில் வந்து ஃப்ரை ஆகணும். நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம பிஸ்கெட்ஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். கீழே உள்ள பேஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ வந்து இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மிக்சரை வந்து நம்ம அதுக்கு மேலே போட போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்மளோட பம்ப்கின் வந்து நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சினமன் பவுடர் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்கெட்ஸ்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்துட்டு இப்ப பம்ப்கின் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு நம்ம மில்க் மேட் போட்டதோட. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சோண்டு வந்துட்டு கார்ன்ஃபிளோர்ல நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ வந்துட்டு நீங்க வந்து அதை வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ வந்து நம்மளோட மிக்சர் வந்து சீக்கிரமா திக் ஆயிடும். சோ அதுக்காக தான் இது யூஸ் பண்றோம். நம்ம வந்து இனி வந்து ஸ்வீட்னஸ்க்காக மில்க் மேட் ஆட் பண்ண போறோம். நான் வந்து இன்னைக்கு மில்க் மேட் மட்டும் தான் யூஸ் பண்றேன். நீங்க வேணா வந்து நார்மல் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க ஸ்வீட்க்கு வந்து உங்க ஸ்வீட்னஸ் கேத்த அளவுக்கு வந்து நம்ம மில்க் மேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டு இப்ப ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான். இப்ப வந்துட்டு நம்ம ரெடி பண்ண பம்ப்கின்னையும் நம்ம பிஸ்கெட் லேயருக்கு மேல போட்டோம். நான் ஜஸ்ட் கார்னிஷ்காக வந்து கேஷ்நட்டை வந்து அசம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு இதை வந்து இட்லி குக்கர்லயோ இல்ல நார்மல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஓவன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு 5 minutes வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்ப இட்லி குக்கர்ல வந்து வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பம்ப்கின் பை வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு இந்த பையை வந்துட்டு பொட்டேட்டோலையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே நேரத்தில் வந்துட்டு நீங்க வந்து எல்லோ பம்ப்கின் பதிலாக ஒயிட் பம்ப்கின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இதை வந்து வேற ஒரு பிளேட்ல வந்துட்டு இப்ப வந்து மாத்தி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட டேஸ்டி பம்ப்கின் பை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.